பேர் வந்து கே எம் பாரி. ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் உரியடி டூவில் வந்து ராமோகன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். சான்ஸ் நெட்லைன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்குங்க. அப்போ தான் ஆடிஷன்லாம் உங்களுக்கு தெரிய வரும், உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும், எல்லாரும் நடிக்கலாம். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இது உங்கள் சினிமா சான்ஸ் நெட்லைன் சேனல். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடயே வரும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போகிறோமோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்ருக்கும். அப்போ தான் ஆடிஷன்னால் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதாவது சூர்யா நடிக்கும் சூர்யா 38th படத்துக்கு ஆடிஷன் வைக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிய நிறுவனம் வந்து, அதாவது லைக்கா ப்ரொடக்ஷன் மாதிரி 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, புதிதாக உருவாக உள்ள தமிழ் திரைப்படத்திற்கு தகுந்த கதாபாத்திரங்கள் நடிக்க மதுரையை சார்ந்த நடிகர்கள் நடிகைகள் தேர்வு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து நம்ம மதுரையில் தான் எடுப்பாங்க, ஷூட்டிங் மேக்ஸிமம் மதுரையில் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் மதுரையை சார்ந்த நடிகர்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து என்னென்ன யார் யாருக்குன்னா ஆடிஷன் வந்து தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது சிறுவர்கள் 6-12 வரையும், அதுக்கப்புறம் பெரியவர்கள் 20-80 வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எப்படி ஆடிஷன் அப்படி தானே கேட்குறீங்க. ஆடிஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 ஆடிஷன் நடக்குது. அதுக்கப்புறம் எப்போ டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலையில் 10 மணியிலிருந்து சாயங்காலம் அதாவது மாலை 5 மணி வரையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இமெயில் கொடுத்துருக்காங்க, நம்பர் எதுவும் கொடுக்கல, இமெயில் கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் தெரியும், நான் சொல்கிறேன், castingproduction6@gmail.com இதுதான் இமெயில். இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய ஏதாவது கருத்தை பகிர்ந்து கொள்ளணும்னா அதில் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசிக்கலாம். சரி ஓகே, மதுரையில் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்குறீங்க, எல்லாம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி காட்டேஜ் 160/J பிளாட் நம்பர் 2, 3, and 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கற்பக விநாயகர் ஸ்ட்ரீட் பொன்மேனி மதுரை, பொன்மேனியில் மதுரையில் பொன்மேனி இருக்குது. அதாவது எப்படி பிஆர்சி டிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பிஆர்சி கவர்மெண்ட் பஸ்ஸுனால் இருக்கும் அந்த வண்டி அங்கே தான் நிற்கும். பொன்மேனி டாமினஸ் பீஸா அந்த பக்கத்து சந்தில் இருக்குது. எனக்கு வந்து சரியாக தெரில, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கரெக்டான லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். பின்கோடு பார்த்தீங்கன்னா 625016. சப்போஸ் உங்களுக்கு அட்ரஸ் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மேப் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கில் போய் நீங்கள் லொக்கேஷனை பார்த்துக்கலாம். இது போன்ற முக்கியமான ஆடிஷனை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே அப்டேட்.